ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் பண்ணேன் டிஎன்எஸ்டிசி மோட் பற்றி தான். இந்த மோட் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஆக்சுவலாக தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண முடியாது, அப்போ வந்து ஒரு ப்ராப்ளம்னால அப்போது ரிலீஸ் பண்ணல. பட் அதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு மோட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த 3500 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் மாடல் வந்து அல்ட்ரா டீலக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் ரீசெண்டாக போட்டிருந்தேன். பட் அதுக்கான டைம் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மோடே நான் இப்போது ரிலீஸ் பண்ண போகிறேன், 3500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷலாக. ஸோ இந்த மோட் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சேனலில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அது என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட என்னில் பார்க்கலாம். நீங்கள் இந்த மோடோட சைஸ் பற்றியும் நீங்கள் என்னில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மோடில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த பஸ்ஸை வந்து சர்க்கியூட்டில் எப்பவும் போல் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன். இந்த பஸ்ஸோட கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நான் எஸ்சிடிசியில் இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சு, நிறைய பேர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அதே மாதிரி தான் வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மோட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஓல்டாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது பஸ்ஸுனா இருக்காது. யூஸ்வலாக நான் இது வரைக்கும் பார்த்த பஸ் ஐடி மோட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மெயினாக இந்த பஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நியூவாக இருக்கும், க்ரீனாக அப்படி அந்த மாதிரி பார்த்தாலே புது பஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அழுக்காக கொஞ்சம் பழசாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆன மாதிரி தான் இருக்கும் பஸ்ஸு. ஸோ இந்த பஸ்க்கான லிவரி வந்து கொஞ்சம் ஃபேட் அவுட்டாக தான் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரில, எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் அப்படியே வச்சுருக்கேன். பட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் கேட்குறமே கொஞ்சம் நியூவாக அந்த லிவரிலாம் போட்டு தந்துடுறேன். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த பஸ்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், ஃபஸ்ட் நம்ம லைட்டிங்ஸ் பற்றி பார்த்துடலாம். என்னோட எல்லா பஸ்லையும் இருக்க மாதிரி இந்த பஸ்லேயும் லைட்ஸ் எதுவும் இல்லாத டைமில் இந்த மாதிரி ரெஃப்ளெக்டட் டைப் மட்டும் க்ளோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு லோபி மான் பண்ணலாம். லோபி மான் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி ஒரு க்ரீன் லைட் அடிக்கும், முன்னாடி பின்னாடி ரெட் லைட் அடிக்கும் அதே மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட்டில் லைட்ஸ் ஆன் ஆகிரும். அப்புறம் ஹெட்லைட் வந்து ஒன்றே ஒன்று ஆன் ஆகும். சுற்றி இந்த ப்ளூ கலர் லைட் அண்ட் ஆரஞ்சு கலர் லைட்ஸ் அடிக்கும். நம்பர் பிளேட்லையும் லைட்ஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் லோபீமில் இருக்கக்கூடிய லைட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஹைபி மான் பண்ணோம்னா உள்ளெல்லாம் லைட்ஸ் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஸோ எப்பவும் போல் ரூஃபில் வந்து லைட்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். அதேமாதிரி சீட்ஸு கீழே கொஞ்சம் ஷேடோவும் விழும் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் படியை பொறுத்த வரைக்கும் லைட்ஸ் வந்து நான் வச்சேன், பட் அது வந்து இன்னும் கரெக்டாக செட் ஆகலை. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது அப்படி இல்லை அப்படின்னா இந்த மோட் வந்து ரிலீஸ் ஆகிற டைமில் பார்த்திங்க அப்படின்னா படியில் வந்து லைட்ஸ் வந்து இன்னும் பக்காவாக இருக்கும். அப்புறமா நம்ம அசா லைட் ஆன் பண்ணோடனே பார்த்திங்க இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆகும். முன்னாடி வந்து இந்த க்ரீன் அண்ட் ரெட் பிளிங்க் ஆகும். ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் இந்த விண்ட்ஷீல்டு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எக்ஸ்ட்ரா ஒரு லைட்ஸ் பிளிங்க் ஆகும். அப்புறம் இந்த பஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நான் வைப்பரில் எந்த லைட்டுமே வைக்கலை. ஸோ இந்த மாதிரி அதாவது ஹசா லைட்டில் மட்டும்தான் லைட் பிளிங்க் ஆகும். ஸோ ஒரு தடவை வேணால் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நம்மளோட பஸ்ஸோட லைட்டிங்ஸ் எல்லாம். ஓகே, அப்புறமா அனிமேஷன் ஸ்கீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீ அனிமேஷன் வந்து எப்பவும் போல் ரூட் போர்டு தான் வச்சுருக்கேன். ஸோ தென்காசின்னு இருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ ப்ரெஸ் பண்ணோடனே மதுரை மாறும். ஸோ இதே மாதிரி தான் பின்னாடியும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் இன்னும் எந்த அனிமேஷன் வைக்கல. ஆக்சுவலாக நான் இப்போ வச்சுட்டே ட்ரை பண்ணேன், பட் அதில் வந்து நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த அப்டேட்டில் இதுக்கான எஃபெக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அனிமேஷன் கீ 2 என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த விண்டோ வந்து க்ளோஸ் ஆகும், டிஃபால்ட்டாக வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ நான் லைட்ஸ் ஆன் பண்ணி காட்டுறேன். டிஃபால்ட்டாக அந்த விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும், நம்ம அனிமேஷன் கீ ப்ரெஸ் பண்ணோடனே அது வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அனிமேஷன் கீ 2. அனிமேஷன் கீ 3 வந்து ஆனால் இந்த தார்ப்பா வந்து காணாமல் போகும். ஸோ இது வந்து இப்போது இருக்கிறது, பட் வந்து நான் ரிலீஸ் பண்ணுவோம் எப்படி வச்சுருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக உள்ள பேசஞ்சர்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் இது வந்து நம்ம அனிமேஷன் கீ 3 ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி இப்படி வர்ற மாதிரி நான் வைப்பேன். ஸோ இப்போதைக்கு நான் அப்படி டம்மியாக வச்சுருக்கேன், பட் வந்து ரிலீஸில் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் பேசஞ்சர்ஸும் கண்டிப்பாக ஆட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் அதை பற்றி யாரும் கேட்க தேவையில்லை, நானே கண்டிப்பாக ஆட் பண்ணிடுவேன் ரிலீஸ் பண்ணும்போது. ஓகே, நம்மளோட கேபின் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்போது நம்மளோட இதில் பார்த்திங்க அப்படின்னா BS3 ஸ்டீரிங் அண்ட் டேஷ்போர்டு, அப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா FM, அதுக்கு மேலே என்னோடய நேம், அதுக்கப்புறம் இந்த GPS வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபேன் மிரர் எல்லாமே நல்ல விசிபிலிட்டியில் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி மூவ் ஆகும்போது ரொட்டேட் ஆகும். ஸோ மற்ற டைமில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஸ்டாட்டிக் தான் இருக்கும். அப்புறம் சென்டர் வந்து இந்த ஃப்ளாகு, அதுக்கப்புறம் டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா காட் இமேஜு, அதுக்கப்புறம் இந்த ஒரு டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம பேசஞ்சர் ஏற வந்து ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி கேமராவை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அதுக்கு பதிலாக நம்ம டேஷ்போர்டில் இதை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக
இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சுருக்கேன். ஸோ இது வேணாம் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து தேவையில்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். பட் வந்து எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரியுது. ஏன்னா பேசஞ்சர்ஸ் ஏறுறது வந்து நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ முன்னாடி பண்ண எஸ்சிடிசியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்படி திருப்பினா போதும் பேசஞ்சர்ஸ் ஏறுறதுலாம் தெரியும். பட் வந்து இதில் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் கேமராவை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ கேபின் வியூவில் வந்து டிரைவிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த மோடோட லிவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக தான், உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது, தேவையில்லாத எதுவுமே இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விண்ட்ஷீல்டு முன்னாடி பின்னாடி, அதுக்கப்புறம் இந்த ரூட் போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றது எதுவுமே மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இருக்காது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த பொதிய எக்ஸ்பிரஸுங்கிறதுலையும் நீங்கள் ஆட் மாதிரி எதுவும் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நார்மல் ரூட் போர்டு வந்து ஆக்சுவலாக பஸ்ஸில் இருக்காது. நான் வந்து இது முன்னாடி வச்சுருந்தேன், இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ரிலீஸ் டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூட் போர்டு வந்து கண்டிப்பாக இருக்காது. அதுபோல் வேறு ஏதாவது ஆட் பண்ண முடிஞ்சால் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பஸ்ஸோட லிவரி வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த பஸ்ஸோட லிவரி பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சேனல் மெம்பர்ஸ் மட்டும் நான் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ அவங்க வந்து இதுக்கான லிவரிஸ் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மோடு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நான் டினேத்ராமோட இன்னும் ஒரு வாரத்தில் நான் டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ போடுவேன். ஸோ அதுவும் சேர்த்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான டெஸ்ட் ட்ரைவ் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து மற்ற சேனலுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு நான் தந்துடுவேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக இந்த மோடை பற்றி நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசி மோட் அண்ட் டினேத்ரா மோட். அது போக பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மாதமும் இன்னும் 2-3 மோடு வந்து நான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ அதையும் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னா மறக்காமல் சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ரிவ்யூக்கு யாருக்கெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய சேனல்ஸ்க்கு வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன். சின்ன சேனல்ஸாக இருந்தாலுமே நல்ல ரீச் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நீங்கள் ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் எல்லாமே 1000 வியூஸ் போயிருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு தர்றேன். ஸோ நான் சொன்னேன் இந்த கண்டிஷனுக்குள்ளே உங்களோட சேனல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன காண்டாக்ட் பண்ணலாம், நான் வந்து உங்களுக்கு மோட் தரேன். அப்படி நான் தரும்போது நான் கண்டிப்பாக ஒரு வாட்டர் மார்க் வச்சு தான் தருவேன். ஸோ அதனால் அதையெல்லாம் தப்பாக வச்சுக்காதீங்க, உங்களோட சேனல் நீங்கள் போட்டு தான் நான் மோட் வந்து ரிவ்யூக்கு தருவேன். இந்த மோடோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 28 MB. நான் இதுக்கு முன்னாடி பண்ண மோட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி சின்ன சின்ன சைஸில் தான் இருக்கும், எல்லாம் 1 GB RAM கூட சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸப்ட் அந்த பாரத் பந்த் ஸ்ட்ரக்கு, மற்றபடி எல்லாமே லோ எண்ட் டிவைஸும் சப்போர்ட் ஆகும். பட் இது வந்து இப்போதைக்கு 28 MB இருக்குது. இதை வந்து நான் கண்டிப்பாக சைஸை ரிடியூஸ் பண்ணி 25 MB கொண்டு வந்து தான் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். அதனால் 1 GB யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். அப்புறமா இந்த மோட்க்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த டார்கெட்டுமே கிடையாது. இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த தடவை நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா என்னுடைய எஸ்சிடிசி மோட்லேயே நான் எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் இந்த மோடு வந்து நான் இமீடியட்டாக வர வாரத்தில் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மோட்க்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த பாஸ்வேர்டுமே இருக்க போகிறது இல்லை, என்னோடய எஸ்சிடிசி மோட் மாதிரி தான். ஸோ அதனால் அந்த இதுக்கு நான் பாஸ்வேர்டு இல்லைன்னு நான் டைட்டிலில் வச்சிட்டேன். பட் இருந்தாலுமே டெய்லி வந்து ஒரு சில பேர் பாஸ்வேர்டு இப்போவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் என்னோடய மோட்க்கு வந்து நான் எப்போவுமே பாஸ்வேர்டு போட போகிறது இல்லை. ஸோ இந்த பஸ் மோட் ரிவ்யூ வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. இது போக பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய சேனல்ஸ் என்னோடய மோடு வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இன்னும் அடுத்த ஒரு வாரத்தில் நடக்கும். ஸோ அவங்களோட சேனலையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய இந்த டிஎன்எஸ்டிசி மோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த மோட் பற்றின ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், நான் முடிஞ்சால் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நாளில் நான் வேறு ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், குட் பை.